வெல்கம் டு அவர் வெல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வெல்டேக் தமிழ். இன்னைக்கான டியூட்டோரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியல். வாட்ஸ்அப்பில் ஆடியோவை எப்படி ஸ்டேட்டஸாக வைக்கிறது என்பதை பற்றி தான் இந்த டியூட்டோரியல். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் சில முக்கியமான லிங்க்ஸ் எல்லாமே சொல்ல மாட்டேங்குது. என்னென்ன லிங்க்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இந்த டியூட்டோரியலை நான் விளக்கியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த டியூட்டோரியலை கேளுங்க. இந்த அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் கொண்டு போய்க்கலாம், வீடியோவாகவும் மாற்றிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். வாங்க நம்ம டியூட்டோரியலுக்கு போகலாம். வெல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண பிறகு ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. ஷோயிங் இங்கிலீஷ் கீபோர்ட் ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Install button audio status maker asim boda kajuna rated for 3+. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நான் ஓபன் பண்றேன். Open button. In order to select edit and record audio from your phone, audio status maker requires some permissions. சில பெர்மிஷன் கேக்குது. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தா ஓகே வரும். ஓகே கொடுத்துக்கோங்க. Okay button. Allow audio status maker to access photos, media and files on your device. இதுல ரெண்டு அலோ கேக்கும். அலோ கொடுத்துக்கோங்க. Allow button. Allow audio status maker to record audio. Allow button. ரெண்டு டைம் அலோ கொடுத்த பிறகு மெயின் பேஜ் வந்துடும். நான் டாப்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்றேன். Audio status maker. More options button. ஆடியோ ஸ்டேட்டஸ் மேக்கர் ஹெட்டிங்க்கும் மோர் ஆப்ஷனுக்கும் நடுவில் ஒரு பட்டன் சொல்லாமல் இருக்கும், அது ஷேர் பட்டன். Selected home. இந்த அப்ளிகேஷனில் ரெண்டு பேஜ் இருக்கும், ஒன்று ஹோம், ரெண்டாவது ஆல் ஆடியோ. All audio. ஹோம் பேஜில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Library button. Record button. How to use button. Rate us button. Library, record, how to use, rate us. இந்த நாலு லிங்க் இருக்கும். அதில் லைப்ரரியும் ரெக்கார்டும் தான் நமக்கு முக்கியமான லிங்க்கு. நம்ம வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸாக வைக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஹோம் பேஜில் ரெண்டாவது லிங்க்கு ரெக்கார்ட். லைப்ரரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடியோவை கொண்டு வர்றது. ரெண்டாவது ஆப்ஷனாக ரெக்கார்டு இருக்கும். இந்த ரெக்கார்ட் பட்டனை டபுள் டேப் கொடுத்த பிறகு ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் டபுள் டேப் கொடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். வெல்கம் டு வெல்டேக் தமிழ். இந்த யூடியூப் சேனல் பார்வையற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து அப்ளிகேஷன் பற்றின டுட்டோரியல்களை இந்த வெல்டேக் தமிழ் வாயிலாக வெளியிடுகிறோம். நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வாங்க. More options button. Selected home. All audio. ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி வரும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிற பேஜில் இருக்கக்கூடிய லிங்க் வாசிக்கும். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆல் ஆடியோவுக்கு அடுத்தது முக்கியமான கமாண்ட் எல்லாமே சொல்லாது, சிலது மட்டும் சொல்லும். இதில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது என்பதை பற்றி நான் சொல்கிறேன். ஆல் ஆடியோ சொன்ன பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள். 2 minutes 9 seconds சொல்லுது. இந்த செகண்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள். இந்த அன்லேபிள் பட்டன் இந்த ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வரக்கூடிய ஆப்ஷன் டிக் மட்டும்தான் கேட்கும். இது லோகோ, இது மைக்கோட லோகோ. அதுக்கு அடுத்து வரக்கூடிய டிக் சவுண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வரக்கூடிய இப்போ டிக் சவுண்ட் கேட்டதில்ல, இது வந்து பாஸ் பட்டன், ப்ளே பாஸ் பட்டன். அடுத்தது ஸ்வைப் பண்ணுறேன், டிக் சவுண்ட் மட்டும் கேட்குது. இது ஓகே பட்டன், டிக் பட்டன் இப்படி சொல்லிக்கலாம். ரெக்கார்ட் போதும் அப்படின்னா இங்கே தான் டபுள் டேப் கொடுக்கணும். டபுள் டேப் கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் கழித்து லோடிங் வரும். ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது டச் பண்ணி பார்த்துக்கலாம். லோடிங் 50% 59/100 லெஃப்ட் ஸ்வைப் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எந்த எத்தனை பர்சன்டேஜ் இதில் லோட் ஆகிருக்குன்னு வரும். லோடிங் வந்த பிறகு ஸ்டேட்டஸ் ரெக்கார்டிங் என்ற பேஜுக்கு வந்துடும். இதில் 30 seconds தான் செலக்ட் ஆகிருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன், என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ரெக்கார்டிங் Start marker 0.00.
ஸ்டார்ட் மார்க்கர். நம்ம ஆடியோ எடிட் பண்ணும்போது எல்லா ஆடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்லையும் இது மாதிரி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு மார்க் வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 00 இருக்குது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். எண்டு மார்க்கர் 13.00 30 செகண்ட் இருக்குது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். இது ஆடியோவோட நேமு. நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல இந்த ஆடியோவுக்கு இப்போ சொல்லிச்சு அதுதான் நேம். ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Rewind button. Play button. இது play button. தேவைப்படும் போது இதை play பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்த ரைட் ஸ்வைப். Fast forward button. Fast forward button. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Start. Start. Start ஏரியா வந்திருக்கு. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். செலெக்ஷன் ஏரியா 00 சொல்லுது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகணும்னா எந்த இடத்துல ஸ்டார்டிங் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணோம். எண்டுக்குரிய கமாண்ட். இந்த ஆடியோ செலக்ட் ஆகிட்டு எது வரையிலும் எண்டு வரும் அப்படின்றதுக்கு எண்டு ஆப்ஷன் வரும். அதுக்கு அடுத்தது எடிட் பாக்ஸ் வரும். 30.00 சொல்லுது. இதுதான் எண்டிங்கில் செலக்ட் ஆகியிருக்கிறது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். எண்டிங் சொல்லிச்சில்ல. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அன்லேபிள் பட்டன், ஓகே பட்டன், அதாவது டிக் பட்டன் மாறி இருக்கும். இதை டபுள் டைப் கொடுத்தோன்னா இந்த 30 செகண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். இந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோ எல்லாமே வேணும்னா எண்டிங் மார்க் எது, எண்டிங் மார்க் எத்தனை பாயிண்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு 13.00 சொல்லிச்சில்ல அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது அன்லேபிள் பட்டன், டிக் பட்டன், ஓகே பட்டன் சொன்னல, இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். எனக்கு 30 செகண்ட் போதுன்றதுனால அன்லேபிள் பட்டன் அதாவது டிக் பட்டன் சொன்னல, அதை டபுள் டேப் கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் போகுது. ட்ரிம் ஸ்டேட்டஸ் டு 30 செகண்ட் வருது. Not checked. Trim status to 30 sec. Checkbox. இதை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா ட்ரிம் ஸ்டேட்டஸ் டு 30 செகண்ட் என்ற நேமை சொல்லும். இதில் செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணுறேன். Checked. 30 செகண்ட் போதுங்கிறதுனால செக் பண்ணலாம். இதை செக் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Status background. அடுத்தது ஸ்டேட்டஸோட இமேஜ் பேக்ரவுண்ட் வந்திருக்கு. இது வந்து ஹெட்டிங் தான். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். 3 காலம் 11 ரோஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்டோட கலர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பிளாக் வரும், அடுத்தது லைட் பிளாக், அடுத்தது லைட் பிளாக் வரும், ப்ளூ வரும், அடுத்தது க்ரீன் வரும், அடுத்தது கடல் ப்ளூ வரும். பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுன்றத அடுத்தடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறதில் அன்லேபிள் பட்டன் சொல்லிச்சுல. இது ரைட் ஸ்வைப் பண்ணும்போது ஒவ்வொரு கலர்ஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட் கலர். ஒரு குறிப்பிட்ட கலரில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ் வரும். இது சொல்லாது. அந்த இடத்துல கை வைக்கும்போதோ ஸ்வைப் பண்ணும்போதோ அந்த கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ் சொல்லும். கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ் முடிஞ்ச பிறகு ஒரு விளம்பரம் வரும். ஒரு முறை பேக் கொடுத்துக்கோங்க. 2-3 செகண்டில் ஸ்டேட்டஸோட ப்ரீவியூ வரும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரீவியூன்னு சொல்லும். இது மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அன்லேபிள் பட்டன் அதாவது பேக் பட்டன். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரீவியூ ஹெட்டிங் வந்துடும். ஸ்டேட்டஸ் ப்ரீவியூ வந்த பிறகு அடுத்தடுத்த பட்டன்ஸ் எல்லாமே சொல்லாது. டிக் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். என்னென்ன பட்டன்ஸில் சேஞ்ச் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிக் சவுண்ட் ஷேர் பட்டன். இந்த ஆடியோவை நீங்கள் வீடியோ ஃபார்மேட்லேயே ரெடி ஆகிடும். நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வர டிக் பட்டன் டவுன்லோட் பட்டன். அடுத்து வர டிக் பட்டன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய லிங்க் பட்டன். அடுத்து ரைட் ஸ்வைப் ப்ளே பட்டன் வரும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா, டவுன்லோட் பண்ணுறீங்களா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்களா, அல்லது ப்ளே பண்ணுறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஸ்வைப் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு இதை வைக்கிறேன். 3வது டிக் பட்டன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் குறியது. டபுள் டேப் கொடுக்குறேன். Saving status, WhatsApp was not found on your device. உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சி ஸ்டேட்டஸ் கொண்டு போயிடும்.
இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு முறை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணேன்னா டவுன்லோட், டபுள் டேப் கொடுக்குறேன். Successfully saved to slash storage slash emulated slash Nero slash audio status maker. Successfully download ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஒரு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம்னா இதை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். இதை ஷேர் பண்ணோம்னா ஒரு முறை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி ஷேர் பட்டன் வர, ஷேர் பட்டன் வந்துட்டேன். இப்போ டபுள் டேப் கொடுக்குறேன், ஷேரிங் ஆப்ஷன் வரும். சேவிங் ஸ்டேட்டஸ். இப்போ நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வாட்ஸ்அப் வரேன். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் லிங்கை டபுள் டேப் கொடுக்குறேன், ஓப்பன் ஆகும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து வாட்ஸ்அப்பில் மை ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷன் வரேன். இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன், ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து சென்ட் வரும். அது டபுள் டேப் கொடுக்குறேன், சென்ட் கொடுத்து திரும்பவும் ஸ்வைப் பண்ணி வந்தால் சென்ட் கொடுத்தா தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து திரும்ப ஒரு சென்ட் இருக்குது, சென்ட் கொடுக்குறேன். இந்த ஆடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு. ஸ்டேட்டஸ் ப்ரீவியூ இருக்கும்ல அதே இடத்துல நிற்கும். பேக் கொடுத்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வந்துடுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன், ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து மை ஸ்டேட்டஸ் வரேன். மை ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் நவ் வருது, டபுள் டேப் கொடுக்குறேன். வெல்கம் டு வேல்டெக் தமிழ். இந்த யூடியூப் சேனல் பார்வையற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து அப்ளிகேஷன் பற்றின டியூட்டோரியல்களை இந்த வேல்டெக் தமிழ் வாயிலாக வெளியிடுகிறோம். நான் ரெக்கார்ட் பண்ணி முடித்தேன், ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் பேசின 30 செகண்ட்ஸுக்கான ஆடியோ மட்டும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் உங்களுடைய சொந்த வாய்ஸில் 30 செகண்டுக்கான ஆடியோவை ரெடி பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. ஒலி ஒலி தொகுப்பு வேல்டெக் தமிழ் பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.